வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள் ஆர் பாரதிக்கு மூன்றாவது முறையாக சவால் விடுக்கிறேன் முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம் பாஜகவும் காங்கிரஸும் எங்கள் நண்பர்கள் எங்களுக்கு ஒரே அரசியல் எதிரி திமுக மட்டும்தான் என செல்லூர் ராஜு பேச்சு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் மண்சோறு சாப்பிட்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி பன்மொழி இருப்பது இந்தியாவிற்கு அழகு தமிழகம் வந்த பீகார் மாநில மாணவர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடல் எண்ணும் எழுத்தும் திட்டம் நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கும் விரிவாக்கம் தமிழக கல்வித்துறை அறிவிப்பு வரும் இருபதாம் தேதி திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு எங்களுக்கு தான் அதிகாரம் என எந்த ஆளுநரும் கூறவில்லை புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேட்டி கல்விக் கொள்கையில் திமுகவின் இரட்டை வேடம் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் புத்தக அறிவு பெறும் நிலையை புதிய கல்விக் கொள்கை மாற்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு எப்படி தடை விதிக்கலாம் மேற்கு வங்காள அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் செயலிக்கு தடை பிரேசில் அறிவிப்பு இம்ரான்கானுக்கு இரண்டு வாரங்கள் ஜாமீன் பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு தோனியிடமிருந்து கேப்டன்ஷிப்பை கற்றேன் இந்திய வீரர் விராட் கோலி கருத்து ஜெய்ஸ்வாலின் பேட்டிங் ஷேவாக்கை நினைவுபடுத்துகிறது சி எஸ் கேவின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா புகழாரம் மிக தீவிர புயலாக வலுப்பெற்ற மோகா தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்